மிராஸ்ரீ ஸ்டுடியோஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி மிஷ்கின் இயக்கத்தில் விஷால் நடித்த துப்பறிவாளன் படத்தோடைய ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். த்ரில்லிங்காக இருக்குது. விஷால் ரொம்ப ஜோராக பண்ணுறாரு. சூப்பர் மிஷ்கின், நல்ல படம். காமெடியாக கிடையாது, காமெடியாக கிடையாது. படம் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது சார். சூப்பராக இருக்குது சார். பயிற்சியெலாம் செம்மையாக இருக்குது. படம் நல்லா இருக்கு. படம் சூப்பர் சார். படம் நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்கு. நல்லா இருக்கு சார். சூப்பர் கதை, நல்லா இருக்கு. பாட்டு இல்லாமல் சூப்பராக இருக்கு. பாட்டே இல்லாமல் பார்த்த முதல் படம் தான் தமிழ் படத்தில். பாட்டே இல்லாமல் பார்த்த முதல் படம் அருமையாக. மூணு டைம் பாட்டு. படம் ஓகே. ஃபைட்லாம், விஷுவல் ஃபைட்லாம் நல்லா இருக்கு. நல்லா ஓகே, நல்லா இருக்கு. பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பராக இருக்கு. விஷாலா புதுசாக காட்டிருக்காரு. மிஸ்கின் சூப்பராக நடிச்சிருக்கு. மிஸ்கின் சூப்பராக பண்ணிருக்காரு. விஷால் காட்டு சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. சூப்பர்ண்ணா. நல்லா இருக்குண்ணா. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குண்ணா. செம்மையாக இருக்குது. பக்காவாக நினச்சிருக்காரு. பார்க்கலாங்க. டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப மாடர்ன். அவன் லூசா டேரக்டர் மிஸ்கின். படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்ல கதை, ஒரு டிஃப்ரெண்டான கதை, நல்லா அருமையாக இருக்குது படம். மிஷ்கில் ஃபஸ்ட் டைம் பாக்ஸ் ஆஃபீஸ் கொஞ்சம் நிறையா எடுப்பார்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு பார்க்க. நல்லா இருக்கு. விஷால் ஃபைட்டு யாரும் பண்ண முடியாத ஃபைட் பண்ணார். சந்தேகமாக இருக்கு ப்ரோ. ஒர்த்து வச்சுங்க. நந்தாருக்கு நல்லா நடிச்சிருக்காரு. படம் சூப்பராக இருக்குங்க. மிஸ்கின் சாருக்கும் விஷால் சாருக்கும் ஆஸ்கார் அவார்டு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி ஃபுல்லாக அந்த படத்தை பார்க்க போகிறேன். டிக்கெட் எடுத்து. படம் சூப்பராக இருக்கு. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சார். எக்ஸலண்ட்டாக இருக்குது. நல்ல விஷால் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நல்ல டேர்னிங் பாயிண்ட்டு. அண்ட் மிஷ்கின் ஆஸ் யூஷுவல் வெரி குட், வெரி நைஸ். ஃபஸ்ட்டு வரும்போது நல்லாயிருக்குமா நல்லாயிருக்காத ஒரு டவுட்டில் தான் வந்தோம், ஒரு பயத்தில் தான் வந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரத்துலேயே எங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சி போச்சு. ஒரு ரெண்டு மூணு பேத்துக்கு எனக்கு பிடிக்காதில்ல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை எல்லாம் ஏற்றுப்பாங்களான்னு தெரியாது. ஸ்லோ மூவி, மிஸ்கின் மூவி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அஸ்யூஷுவல் ஒரு ஃபிலிம் தான். பட் எங்கள் பசங்க எல்லாத்துக்குமே படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தில் பாட்டே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. பாட்டே இல்லை, ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு லைன் வர மாதிரி. பாட்டு தேவைப்படல. வச்சுருந்தாலும் சத்தியமாக நல்லா இருந்திருக்காது. வைக்காத பெஸ்ட்டு. ஒரு மூணு வேர்டு யூஸ் பண்ணி அவருக்கு மட்டும் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி ஒன்று வரும். அவ்வளவுதான் மொத்தமாகவே. காமெடி ஏதாவது இருக்கா படத்து? ஆ, இருக்கும். பிட்டு பிட்டாக வரும். அவர் தனியாக காமெடின்னு யூஸ் பண்ணாமல் மிக்ஸ் படத்தோட படத்தமாக சீனோட சீனாக வச்சிருப்பார். விஷால் நடிக்காத நடித்த படத்துலேயே இந்த படம் ஒரு பெஸ்ட் படமாக இருக்கும். படமாக இருக்கும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். கண்டிப்பாக பெஸ்ட் படம். கண்டிப்பாக பெஸ்ட் படம். மிஸ்கின் டிரெக்ஷனில் எல்லா படமே பெஸ்ட் படம் தான். பட் இதுவும் ஒரு படத்துல கண்டிப்பாக பேசப்படும்.